రామాంగదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదికరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో హ్యత్ సింధో రామానుజస్తనౌ కరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్రశఠారి మూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామహా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే సుమతి కలి వినాశ్వాంత తిక్మాంశుజాలే నిరవధి కరుణాగ్రౌ వేదశూరాపురౌ మే భవతు పరమ భక్తి వీనిధౌ వెంకటేశే. ఇవన్న రహస్యత్రయసారత్తిలే கடைசியிலே சுவாமி தேசி முடிக்கும் போது ஆச்சாரிய கிருத்தியம் சிஷ்ய கிருத்தியம் என்று இரண்டு விஷயத்தையும் சொன்னார். சிஷ்யர்கள் செய்ய வேண்டியது சிஷ்ய கிருத்தியம், ஆச்சாரியர்கள் செய்ய வேண்டியது ஆச்சாரிய கிருத்தியத்திலும் சாதித்தார் என்று பார்ப்போம். இனிமேல் ரகசத்திரைசாரத்திலே கடைசி அதிகாரம் நிகமன அதிகாரம் என்று பெயர். 32 அதிகாரங்கள் இருக்கக்கூடிய இந்த கிரந்தத்திலே 32வது அதிகாரம் நிகமனம். நிகமனம்னா முடிவுரை அப்படின்னு இருக்கும். சுவாமி தேசியன் இந்த கிரந்தத்தை முடிக்கிறத பத்தி சொல்லக்கூடிய அதிகாரம் இது. இதை வச்சுட்டு ஒரு திருநாமம் ஒண்ணு இங்க இருக்கு, யதீந்திர மகானசிக சம்பிரதாய சுதா பிரதா அப்படின்னு. யதீந்திர மகானசிகரின் சம்பிரதாய அமிர்தத்தை வழங்கியவர் அப்படின்னு அர்த்தம். யதீந்திர மகானசிகர் அப்படின்னா திருமடைப்பள்ளி ஆச்சா, ஸ்ரீ ராமானுஜருடைய திருமடப்பள்ளியிலே விசேஷ கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்த கிடாம்பி ஆச்சான், அவருக்கு திருமடைப்பள்ளி ஆச்சான் என்பதாக திருநாமம். அவருடைய சம்பிரதாய சுதா, அவருடைய சம்பிரதாயம், அவர் வழியாக வந்த சம்பிரதாயம், அந்த சம்பிரதாய சுதா அப்படின்னா அமிர்தம்னு அர்த்தம். அந்த அமிர்தத்தை கொடுத்தவர் என்பதாக இங்கே சாதிக்கிறார். சுவாமி தேசிகளுக்கு இத்தனை அர்த்தங்களும் கிடைச்சதுக்கு மூல காரணம் அந்த யதீந்திர மகானசிகர் எனக்கூடிய திருமடைப்பள்ளி ஆச்சார். அவர் சுவாமி எம்பெருமானாருக்கு விசேஷமாக மகானுஷ கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். ரொம்ப பெரிய மகானா இருந்தார். அவருக்கு வேதாந்த உதயனர் அப்படின்னு ஒரு திருநாமம் இருந்தது. வேதாந்த உதயனர்னா வேதாந்தத்துக்கு ஒரு உதயனர் என்று அர்த்தம். அதாவது நியாயசாஸ்திரத்திலே உதயனர் என்ற ஒரு ஆச்சாரியர் 10ஆம் நூற்றாண்டிலே இருந்திருந்தார். அவர் வந்து ரொம்ப பிரசித்தமான நியாயாச்சாரியர் அப்படின்ற நியாயசாஸ்திரத்திலே பல விஷயங்களை எல்லாம் நிர்தாரணம் பண்ணவர். அவர் தான் பிற மதங்களை எல்லாம் நிரசனம் பண்ணி குறிப்பாக ஈஸ்வரனை ஸ்தாபித்து பக்தியை எல்லாம் இருக்கு சொல்லி நியாயசாஸ்திரத்துல பல விஷயங்களை எல்லாம் நிர்தாரணம் பண்ணவர். நியாயசாஸ்திரத்துல உதயனர் அப்படின்னா ரொம்ப கௌரவமானவர். அவர் நியாயசாஸ்திரத்துக்கு உதயனர் எப்படி முக்கியமானவரோ அதே போல நம்முடைய வேதாந்த சம்பிரதாயத்துக்கு உதயனர் போன்றவர் இவர் அப்படிங்கறதுனால இவருக்கு வேதாந்த உதயனர் அப்படின்னு இவரை சொல்றது. உதயனாச்சாரியர் எப்படி நியாயசாஸ்திரத்தை பரப்பினாரோ அது போல ஸ்ரீ பகவத் ராமாந்திரிடம் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை வாசித்து அதை பரப்பியவர் இந்த கிடாம்பி ஆச்சா என்பவர். இவருடைய திருநாமம் பிரணதாசிகர என்ற திருநாமம். இவருக்கு வேதாந்த உதயனர் என்ற ஒரு விருதத்தை
கொடுத்தவர் ஸ்ரீ பகவத் ராமானுஜர் தான். ஸ்ரீ பாஷ்யம் தரிசயத்வாயதிபதி கசிதம் சாரதாயை நியுக்தம் நத்வா ஸ்ரீ வெங்கடேசம் பதி பரமபதம் தத்தவான் கோபிகாயை ஆச்சாம் வேதாந்தோதயன இதி ததத் பாஷ்யகாரேண தத்தாம் ஆத்ரேயாச்சாரிய விஷ்ணோஹ அனுஜம் அனுதினம் சாதரம் தம் நமாமி அப்படின்னு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் இவரை குறித்து. சிவாஷிகாரருக்கு மணப்பள்ளி கைங்கரியை மன்னிக் கொண்டிருந்த இவர் எம்பெருமானாரிடம் ரொம்ப பக்தியோடு கூட அந்தரங்கராக இருந்தார். அதனால இவர்கிட்ட சீபாஷ்யத்தை அவர் கொடுக்க அவர் நேர காஷ்மீர தேசத்துக்கு போய் அங்கே சாரதாயை அங்கே சரஸ்வதி தேவிக்கு அதை அந்த சீபாஷ்யத்தை கொடுத்து விட்டு வந்தவர். வரும் வழியிலே திருவழியிலே எம்பெருமானை சேவித்து அங்கே ஒரு கோபிகைக்கு மோட்சத்தையும் கொடுத்து எம்பெருமானார் கொடுத்த அந்த வேதாந்த உதயனர் என்கிற ஒரு விருதத்தை தான் ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. அவர் எம்பெருமானாருக்கு ரொம்ப அந்தரங்கமாக இருந்த மடப்பள்ளி கைங்கரிய வரராக இருந்தபடினாலே மகா ஞானியாக இருந்தபடினாலே பல விஷயங்களை எம்பெருமானாரிடம் கேட்டு தெளிய பெறும் பாக்கியம் அந்த வாய்ப்பு இவருக்கு நிறைய இருக்கு. பொதுவாக எம்பெருமானார் ஸ்ரீ பகவத் ராமானுஜரிடம் காலக்ஷேபம் கேட்கறதே பெரிய பாக்கியம். எத்தனை எத்தனையோ சிஷ்யர்கள் அவருக்காக தபஸ் பண்ணி பார்த்து கொண்டிருக்க அவரிடம் சந்தேகம் கேட்கறதுக்கும் பல பேர் காத்து கொண்டிருக்க இவருக்கு மாத்திரம் அந்த வாய்ப்பு நிறைய கிடைக்கு. கூடவே இருந்தபடினால இவர் காலக்ஷேபத்திலே உட்காரணும் உட்காரலாம், இவர் சந்தேகம் ஏகாந்தத்தில் கேட்டு தெளிவு பெறலாம். இப்படி எம்பெருமானாரிடம் இவர் பல சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றவர் அப்படிங்கிறது பல வியாக்கியானங்கள்ல இருக்கு. திவ்யபுராந்த வியாக்கியானங்கள் எல்லாமே இருக்கு, நம்ம ராஷ்டிரத்திரை சாரத்திலையும் இருக்கு. அதனால குறிப்பாக இந்த ரகசியத்தினுடைய அர்த்தங்கள், சரணாகதி தத்துவம் பற்றிய உண்மையான அர்த்தங்கள் இதெல்லாம் அவர்கிட்ட எம்பெருமானார்கிட்ட கேட்டு தெளிவு பெற்றவர். அவர் தன்னுடைய திருக்குமாரருக்கு அதை சொல்லிக் கொடுக்க அந்த பரம்பரை மூலமாக அவர் வம்சத்தில் வந்தவர் தான் அப்பு இல்ல, அந்த பரம்பரை மூலமாக சுவாமி தேசிகருக்கு அந்த அர்த்தங்கள் மொத்தம் அப்படியே கிடைக்கும். இதுதான் சுவாமி தேசிகன் சொல்ற இந்த ரகசியத்தை பற்றினா கீழும் மேலும் உள்ள பாசுரங்களை எல்லாம் வேதாந்த உதயன சம்பிரதாயமான மடைப்பள்ளி வார்த்தையை ஆச்சாரியன் பக்கலிலே தான் கேட்டுள்ளபடியே கிடாம்பியப்புள்ளார். தேசியங்கிட்ட அர்த்தம் கிடைச்சதுக்கு காரணம் கிடாம்பியப்புள்ளார். அவருக்கு இத்தனை அர்த்தம் பரம்பரையா கிடைச்சதுக்கு காரணம் அவர் மடப்பள்ளி ஆச்சாரனுடைய பரம்பரை அப்படிங்கிறது. மடப்பள்ளி ஆச்சாரனுக்கு இந்த அர்த்தங்கள் எல்லாம் கிடைச்சதுக்கு காரணம் எம்பெருமானாருக்கு ரொம்ப அந்தரங்கமான சிஷ்யர் அப்படிங்கிறது. எப்பவுமே காலக்ஷேபத்துல கொஞ்சம் கேட்டுட்டு கொஞ்சம் கேட்காம இருந்தாலும் இல்ல ஒரு தடவை கேட்டுட்டு பல தடவை கேட்காம கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனாலும் இப்போ இத்தனை தெளிவு வர முடியாது. திருப்பி திருப்பி கேட்டு அந்தரங்கமாக பல சம்சயங்களை எல்லாம் கேட்டு அதை நல்ல விசதமான தியானம் வரக்கூடிய பாக்கியங்கிறது சில பேருக்கு தான் கிடைக்கும். ஆம் தேசியம் எப்படி கிடைச்சது அப்படின்னா அப்புள்ளார் அடியனை கிளியை பழக்குமா போலே பழக்கி வைக்க அப்படின்னு. அப்புள்ளார் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி அது அவர் புரிஞ்சுட்டார் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு மறுபடியும் திருப்பி அவரை சொல்ல வச்சு திருப்பி சொல்ல வச்சு அதை திருடமாக்குவார். கிளியை இப்படி திருப்பி திருப்பி சொல்ல வச்சு சொல்ல வச்சு ஒரு வார்த்தையை சொல்ல வைக்கிறோமோ அந்த மாதிரி சொல்லி வச்சு இவர் பழக்கி வைத்தாராம். ஆக அப்படியாக வந்த அர்த்தங்கள் இதெல்லாம் மொத்தமே இதெல்லாம் வச்சுட்டு கடைசியில சுவாமி தேசியம் சாதிக்கும் போது இப்பி எதிராஜ மகானச பரிமள பரிவாக வாசிதாம் விபத விபுத பசன் விசேவியம் வேதாந்தோதயன சம்பிரதாய சுதாம் அப்படின்னு இவரை சொன்னதெல்லாம் வேதாந்த உதயனர் இருக்கிற கடப்பள்ளியாச்சான் அவருடைய சம்பிரதாயம் அப்படிங்கிற அமிர்தம். இந்த அமிர்தம் அமிர்தங்கிறது தேவலோகத்துல தானே இருக்கும். இந்த அமிர்தம்ங்கிறது அந்த அமிர்தங்கிறது தேவர்கள் விபுதர்கள், விபுதர்னா தேவன்.
இந்த அமுதமும் விபுதர்களுக்கு, இந்த விபுதர்னா வித்வான்களுக்கு, வித்வான்களுக்கு அது தேவர்களுக்கு, இது வித்வான்களுக்கு. அந்த அமிர்தத்துக்கு இல்லாத ஒண்ணு இதுக்கு இருக்கு, எதிராத மகானச பரிமள பரிவாக. ராமானுடைய மடைப்பள்ளி வாசனை, மடைப்பள்ளி வந்த மனம் அப்படின்னு சொல்றாங்க, அந்த வாசனை இதுல தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த அமிர்தம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வாசனை உண்டா இல்லையா தெரியல. அமிர்தத்துக்கு ரசம் அதிகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டது. அமிர்தத்துக்கு அந்த சுவை இருக்க மாதிரி நல்ல மனத்தோட அமிர்தம் இருக்க, வாசனையோட இருக்கா அப்படிங்கறது நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை. வாசனை இருக்கும், எப்படி வாசனை இல்லாம இருக்காது, ஆனால் பிரசித்தியான ஒரு வாசனை உண்டா அப்படின்னு தெரியாது. ஆனா இந்த அமிர்தம் அப்படி கிடையாது. மடைப்பள்ளி, அந்த மடைப்பள்ளி வந்த மனம் அப்படிங்கிறது இதுல இருக்கான். எப்பவுமே மடைப்பள்ளினாலே அதுக்கு ஒரு வாசனை உண்டு. மடைப்பள்ளியில தயாராகிற பதார்த்தங்கள் நல்ல வாசனையோட இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். கோவில் திருமடப்பள்ளி பக்கம் போனாலே சக்க பகுதி வாசனை நல்லா மிக, இந்த பக்கம் போனாலே அதான் மடைப்பள்ளி வந்த மனம். அதுதான் சுவாமி தேசிய வேடிக்கையா சொல்ற, மடைப்பள்ளி வந்த மனம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு போக்கியமாக இப்படி பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமாக கிடைக்கிறதோ அந்த மாதிரி இது மடைப்பள்ளி ஆச்சான் வார்த்தையான அப்படினாலே இதையும் மடைப்பள்ளி வந்த மனம் அப்படிங்கிறது, இதுவும் பரம போக்கியமாக இருக்கு. அப்படிப்பட்ட இந்த அமிர்தத்தை நீங்கள் பானம் பண்ணுங்கள் அப்படின்னு நமக்காக எடுத்து கொடுக்கிற கடைசியில் ஒரு ஸ்லோகத்துல அது வச்சுதான் இந்த திருநாமந்திருக்கு. யதீந்திர மகானசிக சம்பிரதாய சுதாப்ரதா, இந்த அமிர்தத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். அமிர்தம் இருக்கு, இந்த அமிர்தத்தை நமக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னா சுவாமி தேசிகர். அதனால இந்த திருநாமம் நிகமனாதிகாரத்துல கடைசியில சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். இத்தனை அர்த்தங்கள் மொத்தத்தையும், அதாவது ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தங்கள் அது மொத்தத்தையும் இந்த கிரந்தத்துல சாய்ச்சிட்டார். இந்த 31 அதிகாரத்துல எந்தெந்த அதிகாரத்துல என்னென்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கடைசியில தொகுத்து சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கார். இந்த விஷயம் இதுல இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வர்த்தங்களையெல்லாம் முற்பட தற்சம்பிரதாயமுடைய சதாச்சாரியன் பக்கலிலே சம்யக் உபசன்னாய் சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் என்று விண்ணப்பம் செய்து சாதரனாய் விசதமாக சிரவணம் பண்ணி. இந்த அர்த்தங்களையெல்லாம் முதல்ல ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியன் கிட்ட போய் முறைப்படி கேட்டு உபதேசமாக கேட்டுக் கொள்ளணும் அப்படின்னார். சிஷ்யன் எனக்கு அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு கேட்டு விசதமாக சிரவணம் பண்ணி இதை நன்றாக சிரவணம் பண்ணணும். சிரவணம்னா ஆச்சாரியன் கிட்ட கேட்கறதுக்கு சிரவணம் முற்பட முத முதல்ல ஒரு ஆச்சாரியன் கிட்ட போனோம். அந்த ஆச்சாரியன் சதாச்சாரியனா இருக்கணும், அது மாத்திரமில்ல சம்பிரதாயமுடைய சதாச்சாரியனாகணும், அது மாத்திரமில்ல சத் சம்பிரதாயமுடைய சதாச்சாரிய சத் சம்பிரதாயத்திலே வந்த சதாச்சாரியன் கிட்ட கேட்டான். இப்படி அப்புறம் என்ன பண்ணணும் கேட்டா, இவற்றுக்கு உபயுக்தமான நல்வார்த்தைகளையும் ஆய்ந்தெடுத்து அபியாச பூஜத்தையாலே அறிந்து கொள்வது. இதுக்கு தேவையான உபயுக்தமான நல்வார்த்தைகள், மகான்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம் சுத்தியாகிருதானி மகதாம் சுகிருதானி தகஸ்தகான்னு யார் யார் என்னென்ன சொன்னாலும் அதையெல்லாம் நன்றாக சிந்தாமல் எடுத்துக்கொண்டு அபியாச பூயத்தை யாரே மறுபடியும் மறுபடியும் திருப்பி 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 இந்த அர்த்தங்களை எல்லாம் வாசித்து நன்றா தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். கழக திரைசாரத்தை ஒரு தடவை பரிசயம் பண்ணி விட முடியாது, எத்தனையோ துரூகமான அர்த்தங்கள் இருக்கு இல்ல. அதனால பல விஷயங்கள் பல பேர்த்த கேட்கற மாதிரி பல வசனங்கள் சேர்த்து வச்சு இந்த ரகசியத்தை நம்ம சேர்த்து அனுபவிக்க முடியும். அங்க அப்படி சொன்னார், இது இப்படி இருக்கு, இது சொன்ன விஷயம் அங்க அப்படி இருக்கு, அது ஒண்ணு ஒன்னாக பார்த்து நாம நன்னாக அனுசந்தானம் பண்ண முடியும். அதனால அபியாசம் வேணும் அப்படிங்கிற அபியாசம்னா திருப்பி திருப்பி இதை படிக்கணும். இது நமக்கு இந்த அர்த்தத்தை சொல்லும் போது இதுல தோஷம் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டா அவன் தேசியம் சொல்ற இதுல தோஷம் வராது. ஏன்னு கேட்டா
பூர்வாச்சாரியர்கள் கந்தக சோதனம் பண்ணி நடந்த வழியிலே நடக்கையாலே நமக்கு வருவது ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிற வயசுல தப்பு வருமா அப்படின்னு கேட்டா சான்ஸ் இல்லை. ஏன்னா நாமளே ஏதாவது சொன்னா அது சின்ன சரியா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லலாம். இது பூர்வாச்சாரியர்கள் நடந்த வழி, அவர்கள் காட்டி கொடுத்த வழி. ஸ்ருதி ஸ்மிருதி சரணரான பூர்வாச்சாரியர்கள் கண்டக சோதனம் பண்ணி ஒரு வழின்னு வச்சுக்கோங்கள, இந்த வழியில போகும்போது நம்ம மாறி போகலாம் போகலாம் ஏதாவது வேண்டும், ஆனால் நன்னா முள்ளெல்லாம் பொறுக்கி புல்லெல்லாம் இல்லாத பார்த்து பெரிய பூர்வா நிறையா பேர் முன்னாடி மனுஷெல்லாம் போயிருக்கிற ஒரு பாதை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம சுலபமா போகலாம், ரோடு போட்டு தான் வச்சுக்கோங்க, நம்ம அழகா போகலாமே. அந்த மாதிரி சுவாமி தேசியம் காமிச்சிருக்கிற வழிங்கிறது பூர்வாச்சாரியர்கள் சோதனம் பண்ண வழி. அவர்கள்லாம் நன்னா ஒரு யோகமும் இல்லாதபடி காமிச்சு கொடுத்த வழி. ஆனால் அந்த வழியில போறபடினாலே நமக்கு இது வந்து கஷ்டமா இல்லை. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க உண்மையிலே கஷ்டம்தான். ஏன்னா சூக்ம பரம துர்ஜேயா ததாம் தர்ம புலவங்கமா அப்படின்னு ராமாயணத்துல திருமாலே சொல்ற தர்மங்கிறது ரொம்ப சூக்மமானது, அதை புரிந்து கொள்ள முடியாது. அனியான் சுரதாராயாக சுரதாராயாக கோ தர்மம் பக்தும் அறுத்தது, தர்மத்தை யாருதான் சொல்ல முடியும், கத்தி மொழிய காட்டிலும் ரொம்ப தூய்மையாக இருக்கான் அது, அத்தனை சூக்மமா இருக்கு. அந்த தர்மத்தை எடுத்து சொல்றதுக்கு யாருக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்றது அப்படின்னால அல்ல, கௌதம ராபஸ்தமர் முதலான மகர்ஷிகளெல்லாம் கூட சிரமப்பட்டுதான் தர்மத்தை நிர்வாகம் பண்றான், இது தர்மம் அப்படிங்கிறது சுலபமா பண்ணல. அப்படி பரம மகரிஷி எல்லாமே கஷ்டப்பட்டு நிர்தாரணம் பண்ண வேண்டிய விஷயம் இந்த தர்மம். ஆனா இப்ப சுவாமி தேசிகன் ரொம்ப சுலபமாக நமக்கு நிர்தாரணம் பண்ணி கொடுத்துருக்க. அது எப்படி அப்படின்னு கேட்டான்னா, மகாஜனோ ஏனகத தபந்தா, ஆச்சாரியர்கள் போன வழியில இவர் போன படினாலே வழி அமைக்கிறதுக்கு பாதையை அமைக்கிறது கஷ்டம், ஆனா பாதையை அமைச்சுட்டா வச்சுக்கோங்க அந்த வழியில போறது சுலபம் தானே, தனியா ஒரு பாதை போடுறான்னு தான் கஷ்டம். ஆக ரிஷிகளுக்கெல்லாம் அந்த தர்மத்தை காமிக்கிறது கஷ்டமா இருந்தது. ஆனா மகாஜனம் ஏனகதா தபந்தா, பெரியோர்கள் எந்த வழி போறாலும் அதை நம்ம போட்டாலும் ஒரு பிரச்சனையும் முடியாது. அதனாலே சுவாமி தேசியனுக்கு இது அழகாக சொல்லிக் கொடுக்க முடியும். இவ்வழி நடந்தவர்களுக்கு இந்த வழியில நடந்துட்டோம் வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு வேற வழியில கஷ்டப்பட வேண்டாம். நரகத்துக்கு போற வழி இருக்கு, சொர்க்கத்துக்கு போற வழி இருக்கு, மோட்சத்துக்கு போற வழி இருக்கு. காங்கிரசின் காமிச்சது மோட்சத்துக்கு போற வழி, அதனாலே சம்சாரத்துக்கு போற வழி இருக்கு, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு மோட்சத்துக்கு போற வழி காங்கிரசின் காமிச்சிருக்கு அப்படின்னால ஒரு கஷ்டமும் இல்லாமல் இந்த ரகசிய பேசாரத்திலே சுவாமி தேசிகன் சொன்ன வழியிலே நாம் நோமானால் ரொம்ப அழகாக போக வேண்டிய இடத்துக்கு நாம் போய் சேருவோம் அப்படின்னா. இப்படி சிவப்பதியான நாராயணன் திருவடிகளே உபாய தசையிலும் பல தசையிலும் உபஜீவியங்கள் அப்படின்னு இது மொத்தத்துக்கு சேர்த்து ஒரே சாரம், ஏகமர்த்தம் சகஸ்திரன் திருவாயுமொழி சொன்னார் இல்லையா, திருவாயுமொழி ஆயிரத்திலையும் சேர்த்து ஒரே அர்த்தம் தான் இருக்கு. எம்பெருமானே சிவப்பதியான எம்பெருமானே உபாயமும் உபேயமும் அப்படின்னா திருவாயுமொழி ஆயிரத்திலையும் சேர்த்து இருக்கிற அர்த்தம், அந்த அர்த்தத்தை தான் பிள்ளான் பல இடத்துல சாதிக்கிறேன். ஆரணுக்கு நின் பாதமே சரணாக தந்து வைந்தாய் அப்படின்னும் போது உன்னுடைய திருவடிகளே பிராபியமும் பிராபகமும் என்கிற அத்தியவசாயத்தை எனக்கு கொடுத்தருளினாய் அப்படின்னு சாதிக்கிறதா. அதே மாதிரி அங்கேயும் கடல்கள் அவையே சரணாக கொண்ட புருகு சடகோபன் அப்படின்னு சொல்லும் போது இந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே உபாயமும் உபயோகமாக கொண்ட புருகு சடகோபன் அப்படின்னு வியாக்கியானம் பண்றேன். எல்லாம் பிள்ளான் பண்ற வியாக்கியானம் ஆச்சரியமான வியாக்கியானம். மற்ற வியாக்கியானங்கள்ல மற்ற ஆச்சாரியர்கள் பல பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்க, அவர்கள்லாம் சாதிக்காத அர்த்தம் இந்த அர்த்தங்கள் எல்லாம். ஏன் பிள்ளை சொல்றாருன்னா திருவாயுமையினுடைய சாரங்கிறதே இதுதான், பகவானுடைய திருவடிகளே உபாயமும் உபயோகம் அப்படிங்கறதான் சாரம். இதுதான் எல்லாருமே சாரம்னு இதுதான் சொல்றாரு. அதை எடுத்து காமிக்கிறது திருவாய்மொழி அப்படிங்கறத ஆச்சரியமா பிள்ளை வந்து பல இடத்துல சாதிக்க, நம்மாழ்வார் உடைய திருவுள்ளம் இதுதான் அப்படிங்கறத சாதிக்க. அதை வச்சு சுவாமி தேசிக்கணும் திருவாயுமையுடைய சாரம் என்ன அப்படிங்கிட்டா பகவானுடைய திருவடிகளே உபாயமும் உபயோகம் அப்படிங்கிறது, அவனை அடைவதற்கு அவனே உபாயம் அப்படிங்கறத திருவாயுமை காமிக்கிறதான். இந்த ரகசிய கேசாரத்தினுடைய சாரம் என்னன்னு கேட்டா இதுவும் அதுதான்,
நாராயண சிவப்பதியான நாராயணன் திருவதிகளே உபாயனத்திலும் பாலகத்திலும் அப்படிங்கிறதுதான் இதுவுடைய சார்பம் அப்படின்னு அழகான ஒரு வரி, அழகான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையும் சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் திருவடிகளை பற்றி அழகான ஒரு பாசனம் ஒன்று சொன்னார். இடவே பெரிய பெருமாள் மென் பலன்களே அப்படின்னு ஒரு பாசனத்தையும் சொல்றார். சசித்திரி சார் அவங்கிறது சுவாமி தேசியம் கடைசி காலத்துல பண்ணின ஆச்சரியமான கிரந்தம். ஆனால் கடைசி காலத்துல சுவாமி தேசியத்தை 90 விசாரித்தார் அப்படின்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட இது ஒரு கடைசி கிரந்தம் மாதிரி வரக்கூடிய கிரந்தம். கலகண்டகனா சுவாமியே காமஸ்யாஸ்திரே நிஜாம் குரே பரிசப்யதே. அப்பே ஒரு சின்ன சந்தேகம், இந்த கிரந்தத்தை எல்லாரும் ஆதரிப்பாரா? ஏன் சந்தேகம் அப்படின்னு கேட்டா, அப்பவே சுவாமி தேசிகன் இருக்கச்சேயே நம்ம சம்பிரதாயத்துக்குள்ள அபிப்பிராய வித்தியாசம் உண்டு. வேற அபிப்பிராயம் சரணாகதி பண்றதை பத்தி, சரணாகதி பண்ணணுமா வேண்டாமா அப்படின் போது, சரணாகதியில் எதுவுமே ஒன்றும் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ணாம இருந்தா போரும் அப்படின்னு ஒரு பட்சமும் மகான்கள் கிட்ட அந்த காலத்திலேயே இருந்தது. அப்போ சுவாமி தேசிகன் இதை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு சம்பிரதாயத்தினாலே கிடைச்ச அர்த்தம், அந்த அர்த்தம் பின்னாடி வரவாளுக்கு கிடைக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பரம கருணையினாலே நமக்காக இந்த அர்த்தத்தை சுவாமி சாதிக்கிற. ஏன்னா எப்ப வித்தியாசம் அப்படின்னு ஒண்ணு வந்துருத்தோ, அபிப்பிராய வித்தியாசம் வந்துருத்தோ, அப்போ அதுக்கு பிரச்சாரம் நடக்கும், அதுக்கு பிரச்சாரம் நடக்கும். இப்ப காலப்போக்கினாலே இது காணாமல் போயிடலாம். சுவாமி தேசியன் இதை பத்தி சிந்திச்சுட்டு போது, அப்ப எம்பெருமானுடைய ஒரு நியமனத்தினாலே தன்னுடைய அவதாரத்தினுடைய பிரயோஜனம் இது அப்படிங்கிறது புரிஞ்சு சுவாமி தேசியன் வந்து சாதித்தார் இந்த கிரந்தம். அப்ப சுவாமி தேசியனுக்கே தெரியும் இதை எல்லாரும் எடுத்துப்பாட்டு சொல்ல முடியாது, ஒரு பக்கம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இருக்கலாம், அதுக்காக ஒரு சுலோகம் சாதிச்ச, அப்படி ஏற்றுக்கொள்ள முடியலன்னு வச்சுக்கோங்க. அதனால நமக்கு ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. கலகண்டகனாஸ்வாத்ய அப்படிங்கிற, அதாவது லோகத்துல பல விதமான சிருஷ்டி இருக்கு. மான் தளிர் இருக்கையோ அது குயிலுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஒட்டகத்துக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, அறிவோட பிடிக்காது. ஒட்டகத்துக்கு பிடிச்சது எது அப்படின்னு கேட்டா, வேப்பம் தளி, வேப்பத்தளி கசப்பா இருக்கும். ஆனா ஒட்டகம் தன்னுடைய உயர்ந்த கழுத்தை வச்சு மான் தளிரை ஒதுக்கி விட்டு இந்த பக்கம் போய் வேப்பம் வர விருந்தா அந்த வேப்பந்தல் எடுத்தாகும். இவருடைய சுபாவம், நாம என்ன பண்ண முடியும், சாப்பிடட்டும் அதுக்கு அது பிடிச்சிருக்கு, சூத்தப்பரி தப்பியது. ஆனா அதனால மான் தளிருக்கு ஒரு கஷ்டம் கிடையாது, மா மரத்துக்கு கஷ்டம் கிடையாது. ஐயோ என்னுடைய தண்ணீரை விட்டுட்டு அந்த வேப்ப மரத்து தண்ணீர் போய் இது சாப்பிட்டு முடிச்சேன் அப்படின்னு மாமரம் கஷ்டப்படும். ஏன்னா அந்த மான் தண்ணீரை சாப்பிடறதுக்கு குயில் இருக்கு, மான் தண்ணீரை சாப்பிட்டுட்டு குயில் அழகாக கானம் பாடும். அது ஒரு அழகாக கானம் பண்ணக்கூடிய குயிலானது தன் தண்ணீரை சாப்பிடும் போது ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாத ஒட்டங்கள் சாப்பிடாத அது மாமரத்துக்கு கஷ்டம் இருந்தது அப்படின்னு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதனால சுவாமி தேசியன் குறிப்பா என்ன சொல்றாங்கிறது நமக்கே தெரியும். அதனால இந்த கிரந்தத்தை சிலர் ஒதுக்கி இருந்தாலும் அதனாலே நமக்கு ஒரு துக்கமும் இல்லை. இது ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே இந்த ஒரு அற்புதமான கிரந்தம். சுவாமி தேசியன் கடைசி காலத்தில் இதை பண்ண அப்படின்றத ஒரு கடைசி ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. அப்படிங்கிற தன்னுடைய ஜீவனத்தை பத்தி, தன்னுடைய லைஃப பத்தி ஒரு குறிப்பு ஒண்ணு கொடுத்திருக்காருங்க.
எவ்வளவு முழுக்க ராமானுடைய சீசுக்திகள் அதை ஆவர்த்தி பண்ணியே கழிஞ்சு வேற காரியம் எதுவும் கிடையாது. கீதா பாஷ்யா அந்த சீசுக்திகளை அனுபவிச்சு எவ்வளவு அனுபவிச்சுதானே கழியணும், அதை அனுபவிச்சே கழிஞ்சு ராமானுடைய சீசுக்திகளை அனுபவிச்சு கழிஞ்சு. அனுபவம்னா எவ்வளவு அனுபவிக்கிற விஷயம் இருக்கிறது, இது வேற வேற விஷயம் கிடையாது. ஒரே விஷயத்தையே தான் திருப்பி திருப்பி அனுபவிச்சுன்றதான் யவனத்துல. மனுஷர்கள் தான் இருக்கட்டும், யவனத்துல ஒரே விஷயம்தான். அவன் அனுபவிக்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கும், ஆகாரம் அப்படின்னு எடுத்துன்னா சாத்து சாத்து அனுபவிக்க முடியும், வேற என்ன அவ்வளவுதானே. அது மாதிரி ஒரே விஷயத்தையே புனப்புனகா சர்வித சர்வனானாம் அப்படின்னு பாகவதத்தில் வரும் பிரசாதம் சொல்ற. மனுஷர்கள் சம்சாரத்துல சர்வித சர்வனம் தான் பண்ணிட்டு அனுபவிச்ச விஷயத்தையே திருப்பி திருப்பி அனுபவிச்சது, வேற ஒண்ணும் கிடையாது. தேசியம் சொல்ற நானும் யௌவனத்துல அப்படின்னா திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை தான் அனுபவிச்சேன், அது எம்பெருமானே சீசுக்தி அப்படிங்கிற விஷயம் அதுதான் அனுபவிச்சுருந்தேன். நிர்விஷ்டம் சார்பௌம வச்சசாம் ஆவருத்தி பெரி யௌவனம். யௌவனம் ஆனப்புறம் கொஞ்சம் வயசானப்புறம் என்ன பண்ணேன்னா விர்து தேதர பாரதந்திர நிறையாக நீதா சுகம் வாசராக காலம் எல்லாம் நிம்மதியாக அழக கவித்தேன். கொஞ்சம் வயசான காலத்துல யாருக்காவது பரதந்திரனாக இருந்தோம் நிற்போம், அதுக்காவது அடிமைப்பட்டு இருந்தோம்னா அப்ப துக்கம். இன்னொருத்தர் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், நமக்கு சுவாதந்திரம் இருக்காது, நம்மளால ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, அவர் ஒத்தந்தா செய்யணும் இல்லாட்டா செய்யல அப்படின்னு இருக்கும். இதுதானே காலம் போயிருக்கு. ஒரு ஆபீஸ்ல ஒரு பாஸுக்கு வேலை பண்றான் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும், அவருடைய மனசுல என்னவோ அதான சேர்த்து செய்யணும். இல்ல கிரகத்திலேயே கூட தன்னுடைய ஆத்துக்கு வந்தாலே கூட எல்லாருக்கும் சுவாதந்திரம் இருக்கா அப்படின்னா அது கிடையாது. இன்னொருத்தர் என்ன அபிப்பிராயப்படுறாங்களோ அதை அனுசரித்து செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்படிங்கிறது பலருக்கு இருக்கு. ஆனா சுவாமி தேசியம் சொல்ற எனக்கு அதெல்லாம் இல்லை, இதர பாரதந்திரம்ங்கிறதே எனக்கு கிடையாது, வேற ஒருத்தருக்கு பாரதந்திரம் இல்லை, நான் எம்பெருமான் தவிர வேற யாருக்கும் நான் தாசன் இல்லை. நிர்து தேதர பாரதந்திர நிறையாக அழக சொல்றேன். இன்னொருத்தருக்கு அடிமைப்பட்டு இருக்கிறதுங்கிறது நரகம், அது அந்த நரகம் எனக்கு கிடைக்கும் எனக்கு என்ன தெரியும். ஒரு 50 வயசுல வேண்டாத புத்திரனோ இல்ல வேண்டாத மருமகளோ அவளுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய நிலைமையை கேட்டா தெரியும், அவளுக்கு அதை விட்டாலும் பெரிய நரகம்ங்கிறது இல்லைங்களா. அதே மாதிரியாக ஒரு எஜமானனுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவனா இருந்தா அவனை கேட்டா தெரியும் ஐயோ இந்த காட்டில் நரகம் வேண்டாம்மா. ஆனால் சம்சாரத்துல இப்படி மாத்தி மாத்தி யாருக்கோ ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தர் கட்டுப்பட்டுதான் இருக்கா, எல்லாருமே கட்டுப்படலைங்கிறத சொல்ல முடியல. அது இதனால முடியற வரைக்கும் இது ரசமா போயிட்டு இருக்குமே தவிர ஏதோ அவர் சம்பளம் கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காகவோ அப்படி கட்டுப்பட்டு போயிட்டு இருக்குமே தவிர அது பின்னாடி அது துக்கத்தை தான் கொடுக்கும். எனக்கு முடியலேங்கும் போது அது துக்கத்தை கொடுக்கும். ஆனா சுவாமி தேசிகனுக்கு இதர பாரதந்திரியம் அப்படின்னு கிடையவே கிடையாது. இன்னொரு மனுஷர்கிட்ட போய் நின்னதே கிடையாது, வம்சவர்த்தி பஞ்சத்தை இருந்த அப்படின்னா இன்னொரு தேவதை கிட்ட பாரதந்திரியம்னோ இன்னொரு மனுஷர்கிட்ட பாரதந்திரியம்னோ ஒரு ராஜாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனோ எதுவுமே இல்லாத அப்படின்னால சுகம் வாசராக சுகமா நாள் இத்தனை நாள் வாழ்க்கை ரொம்ப சுகமா சர்வம் பரவசம் துக்கம் எதுவானாலும் சரி இன்னொருத்தக்கு வசமா இருந்தா துக்கமா சர்வம் ஆத்மவசம் சுகம் தனக்கு தனக்கு தானே வசமா இருந்தா சுகம். நாம தேசி இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டு இல்லாத முடியாது சுகமாக நாள்களை எல்லாம் கழித்த எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அழைப்பும் கிடையாது. அங்கீகரித்திய சதாம் பிரசத்தின் அசதாம் கர்வோபி துர்பாபிதா. இன்னும் அடுத்தது என்ன கேட்டா மற்ற வேற பார்க்கணும். இன்னொரு தான் என்ன சொல்றோம், ஒரு சமுதாயத்துல நம்ம வாழற அப்படின்னாலே அந்த சமுதாயத்துல மற்ற பேர்லாம் நம்மளை என்ன போற்றுகிறார்களா தூற்றுகிறார்களா
நம்மளை பத்தி அவெல்லாம் என்ன நினைச்சுன்னு இருக்கா, வெளியில எப்படி இறங்கி போனோம்னா, ஆத்த விட்டு வெளியில இறங்கி போனோம்னா நமக்கு கௌரவம் இருக்கா, இல்ல நமக்கு நிந்தனை இருக்கா, நம்ம பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிறாளா, நமக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுவாளா பண்ண மாட்டாளா, உபகாரம் எதுவும் எதிர்பார்க்கலைன்னா கூட சகனமா பழகுவாளா மாட்டாளா, இப்படி எல்லாம் எத்தனையோ பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில். சொல்ற மகான்களுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கும். அசத்துகளான துர்த்தர்கள் யார் இருக்காலோ அவர்கள் அவர்களோட அவர்களுடைய கர்வத்தை எல்லாம் நான் போக்கடிச்சிட்டேன் வாதம் பண்ணி, ஆனால் எதிர்க்கவும் இல்லை. மகான்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும், ஓகே, மகான்களுடைய அனுகிரகம் கிடைக்கலே வச்சுக்கோங்க, அது பெரிய துக்கம். ரொம்ப வேண்டியவர்கள் ரொம்ப பெரியவர், அவர் அவர் நம்மள வந்து அலியனம் பையன் என்னார் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாருன்னா அது கஷ்டமா இருக்கும். அது மாதிரி துஷ்டர்களை நாம ஒதுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, அதுவும் கஷ்டமா இருக்கும். நம்ம துஷ்டர்கள் ஒதுக்கணும், ஆனா ஒதுக்க முடியாதபடி அவன் பக்கத்துல வந்திருந்தாலோ இல்ல ஒதுக்க முடியாத ஒரு அவஸ்தை நமக்கு இருந்தாலும் அதுவும் கஷ்டம். இந்த ரெண்டு இந்த ரெண்டுதான் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கஷ்டமா வரக்கூடியது ரெண்டுதான். அப்ப இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மகான்கள் நமக்கு அனுகிரகம் பண்றாளா, துஷ்டர்களை நாம் ஒதுக்க முடியும், இது ரெண்டுதான். இது ரெண்டு தேசியம் அழகா நடந்து அங்கீகிருத்திய சதாம் பிரசக்தி, சின்ன வயசுலே நடாதூரம்மாவுடைய அனுகிரகம், பிறகு அப்புல்லாருடைய அனுகிரகம் அப்படின்னு ஆரம்பித்து சுவாமி தேசியம் அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மகான்களுடைய அனுகிரகத்துக்கெல்லாம் பாத்திரமாகி நேரே ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தெளிவாச்சான் பிள்ளைங்கிறான பல மகான்கள் அவர்களுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமாக இருந்திருந்தார். அவர்களும் சதாம் பிரசத்தின், அவர்களும் அந்த சொத்துக்களான மகான்கள் இருக்கா இல்லையா, அவர்களும் தேசியம் கிட்ட பிரசன்னராக தான் இருந்தார் எல்லாருமே. அதான் பல இடங்களிலே சுவாமி தேசிகன் அவர்களுடைய வசனங்களை எல்லாம் எடுத்து சாதித்தார், விரிவாச்சான் பிள்ளை சாதித்தார் அப்படின்னும், அஞ்சீயர் அருளி செய்தார் அப்படின்னும், பட்டர் அருளி செய்தார் அப்படின்னும், இப்படி பல இடத்துல சாதிக்கின்ற அவர்கள் எல்லாருமே தேசியம் கிட்ட பரம பிரசத்தியோடு கூட பரம பிரசன்னதையோடு கூட அவர்கள் எழுந்திருந்தார்கள் அப்படிங்கிறது நன்னாகவே தெரியும். அங்கே திருத்திய சதாம் பிரசத்தின் அசத்தாம் கர்வோபிதான், அசத்துகளாக இருந்து ஸ்ரீரங்கத்தை உற்சவம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்தவர்கள், திவ்ய பிரபந்தம் சொல்லக்கூடாது என்று சொல்லி தடுத்தவர்கள், காஞ்சிபுரத்திலே திவ்ய பிரபந்தம் சொல்லக்கூடாது என்று சொல்லி தடுத்தவர்கள், நம் விசிஷ்டாத்வைத மதத்திலே தோஷத்தை சொல்லி வாதம் பண்ண வந்தவர்கள், இவர்களுடைய தெய்வத்தை மொத்தத்தையும் ஒதுக்கிட்ட பல விதமான வாதங்கள் எல்லாம் பண்ணி இவர்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளி ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்க ஸ்திரியை ஸ்தாபித்து நம் சம்பிரதாயத்தை காப்பாற்றி கொடுத்தார். அதனால அவர்களை ஒதுக்க முடியலன்னா ஒரு கஷ்டம் அப்படி இல்லையே, அதுதான் கர்வோபி நிர்வாகிதான், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு செருக்கு இருக்கு இல்லையா, அதை ஒதுக்கிட்ட, அவர்களை ஒதுக்கிட்டானா அவர்கள் வேண்டாத வரீங்களா, இல்ல என்ன கேட்டா அவருடைய அந்த மனோபாவம் இருக்கு, நம்ம ஒரு உயர்ந்த சாஸ்திரம் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுவோம் அப்படின்னு அவன் நினைச்சு இருந்தானா, அது கிடையாது அப்படின்னு பெற்றார் திரள் அழிய அப்படின்னு சொல்ற மாதிரி அவர்களுடைய திரள் அழியும்படியாக அவர்கள் அழியறது கட்ட முடியும், அவர்களுடைய திரள் அழியணும் அப்படிங்கிறது அவர்களுடைய சாமர்த்தியம் அழியும். அவர்கள் ஜெயிக்கனுடைய தர்க்கவாத சாமர்த்தியத்தை பார்த்து அவர்களை தோற்று காலில் விடுறார். பின்ன மகான்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னா என்ன அப்படின்னு கேட்டா, தேசிகனுடைய பக்தியையும் அந்த சம்பிரதாயத்தை எடுத்தரிக்கும் பாங்கையும் பார்த்து அவர்கள் தோற்று கேள்வி எழுகிறார். அப்படி இந்தியும் வாழ்க்கை நன்னா போகுது. இப்போ வாழ்க்கை என்ன கேட்டா, யௌவனத்துல வாழ்க்கை அனுபவிக்கும் போது ராமானுஜ சித்திக்கு அனுபவிச்சே நன்னா போச்சு, அதுக்கப்புறம் பாரதந்திரியம் நூற்றுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது அப்படின்னு இல்லாத அப்படின்னாலே சுகமாக வாழ்க்கை போச்சு. மற்றவர்களை பற்றி நினைக்கும் போது மகான்களுடைய அனுகிரகம் கட்டு கட்டுக்களோட கூட இருந்து அசத்துக்களை ஒழித்து நிம்மதியாக இருக்க முடியும். ஏஷாயுஷ்யபீ பாக்கி கொஞ்ச காலம் இருக்கு, பாக்கி 90 மேல ஆயிருக்கு. ஏஷாயுஷ்யபீ சேஷி தம்பதிதயா தீட்சாம் தீட்சாமஹி, இதே நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா
சந்திரமாண்டி திவ்ய தம்பதிகள், அந்த திவ்ய தம்பதிகள் பெருமானும் பிராட்டி அவர்களுடைய தயா, அவருடைய கருணைக்கு பாத்திரமாகும். அவருடைய கருணா பாத்திரமாக அவருடைய சங்கல்பம் ஒன்று இருக்கு. சந்திரமானை கூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சங்கல்பம், அந்த சங்கல்பத்தை எதிர்பார்த்து நிற்கிறோம் அப்படிங்க. இனி இருக்கிறனால ஒரு எதிர்பார்ப்பு தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு என்ன கைங்கள், சந்திரமாண்டிய சங்கல்பம் இன்னைக்கு பகவான் கூட்டுக்க போறான் என்னாலோ அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா. என்னாலே நாம் உலகளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கு குவி செல்லும் நாள் குறுகாதோ அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த நாள் எப்ப நமக்கு வரும் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய அந்த சங்கல்பத்தையே எதிர்பார்த்தது. பகவத் சங்கல்பம் தானே மோட்சத்துக்கு காரணம், சங்கல்ப சூரியோதயம் அப்படின்னு நாடகம் காய்ச்சார். ஆனால்தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது, எம்பெருமானுடைய சங்கல்பம் ஒண்ணு மாத்திரம்தான். அந்த சங்கல்பம் காத்துன்றது அதுவும். அதனால அந்த எம்பெருமானுடைய அந்த சங்கல்பம் இப்ப கிடைக்கும் அப்படின்னு அதையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் கடைசியில சாதிக்கிறேன். அபிஜி சவத்துல கூட என்னுடைய தலைமுடி எல்லாம் நிறைச்சு போச்சு அப்படின்னு சாதிக்கிறேன். இரங்கத்துல ரங்கநாதன் திரும்பி இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசியம் கடைசியில அருள் செய்த கிரந்தம்னா இந்த அபிஜி சவம் அப்படிங்கிற போட்டல. அங்கேயும் இங்கேயும் கடைசியில சுவாமி தேசியம் எழுந்திருந்த நிலை அப்படிங்கிறது ரொம்ப நன்றாக தெரியிருக்கு. ஆஸ்திக்யவான் விசித புத்திரனத்யசூயு தத் சம்பிரதாய பரிசுத்தமனாஸ்தர்த்தி சங்கேத பீதிரஹித சதிருநேஸ்வசக்த தத்வர்த்தனீம் அனுவிதாஸ்யதி சாஸ்வதீன்னஹ விமுக்தம் சங்க. இதே ஸ்லோகத்தை அப்படியே தமிழ் அப்படியே தமிழ் மொழி பெயர்த்து ஒரு பாசம் விசாரித்தேன். இந்த வழி நான் காமிக்க வழியில நல்ல ஜனங்கள் எல்லாம் வருவார். எப்படிப்பட்டவர்கள்னா, மறவிறைக்கும் பொருள் எல்லாம் மெய்யன்றோர்வான் மன்னிய கூர்மதியுடையான் வன்குணத்தில் குறையுறைக்க நினைவில்னார் குருக்கள் தம்பால் கோதற்ற மனம் பெற்றார் கொள்வார் நன்மை இறைவளர்க்கும் சில மாந்தர் சங்கேதத்தால் சிதையாறு திருமதியோர் தெரிந்ததோரார் குறை நிலத்தில் முகும் புனிதர் காட்டும் எங்கள் கொன்றாத நன்னெறியில் புகுதுவாரே. நான் காமிக்கின்ற வழியில யார் வருவானா, அதே சிஷ்யர்கள் வருவா. அவர்களுக்கான லட்சணம் சொல்ற வரையிலை பொருள் எல்லாம் மெய்யன்றோர்வான் வேதத்தில் சொன்ன பொருள் எல்லாம் சத்தியம் அப்படின்னு யார் நம்புறாளோ, யார் வேதத்தை நம்புறாள், வேதத்தை சொன்ன பொருள் எல்லாம் சத்தியம் அப்படின்னு யார் நம்புறாளோ அவர்கள் வருவா. வேதமும் அசத்தியம் அப்படின்னு வேதத்தில் சொன்ன விஷயமும் அசத்தியம் சொல்றவா இந்த விசேஷாதிபத்தியே வரமாட்டான். மன்னிய கூர்மதியுடையார் அந்த திடமான கூர்மமான புத்தியுடையவர்கள் வருவார். பண்புணத்தில் குறையுறைக்க நிறைவில்லாரும் எம்பெருமானுடைய குணத்திலே கொஞ்சமும் குறை காணமாட்டாதவர்கள் அவர்கள் வருவார். ஒரு விதமான தோஷமும் அவன் குணத்திலே சொல்லாமல் எம்பெருமானுடைய காரூண்யம் முதலான குணங்கள் கூட இப்படி வேதம் சொன்ன ரீதியிலே வேத விதிகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அதை அனுபவிக்க தெரிந்தவர்கள் வருவார்கள். கோதற்ற மனம் பெற்றவர், தோஷம் இல்லாத மனம் பெற்றவர்கள் குருக்கள் தம்பாங்கள். அது மாத்திரம் இல்ல, சிறை வளர் குருக்கள் தம்பாங்க கோதற்ற மனம் பெற்றவர் ஆச்சாரியர்கள் நல்ல சிந்த பாவத்தோடு விஷயத்தை கேட்பவர்கள். சிதை வளர்க்கும் சில மாந்தர் சங்கேதத்தால் சிதையாத திருமதியோ சம்சார சிலையே வளர்க்கக்கூடியவர்கள் சிலைகள் அவளை போய் கேட்டு அவளோட கூட பழகி இந்த காரியம் எல்லாம் பண்ணாதவர். அவளுடைய சங்கேதத்தினாலே கட்டுப்போற மனசு இல்லாதவர்கள் தெரிந்ததோர் அற்ப பலன்களிலே ஆசை இல்லாதவர்கள் குறை நிலத்தில் மிகவும் புனிதர் காட்டும் ஆச்சாரியர்கள் பூமியை காட்டிலும் அதிக பொன்மையுடையதான இந்த ஆச்சாரியர்கள் அவர்கள் காட்டி கொடுத்து இந்த வழி அந்த குன்றாத நன்னெறியில் புகுதுவாங்க. இந்த வாழ்க்கையில அவர்கள் எல்லாம் தானாக வருவார்கள் அப்படின்னு எட்டுமே ரெண்டும் அறியாத எம்மை இவையறிவித்து
எட்ட ஒன்னாத இடம் தரும் இங்கலம் மாதவனார் முட்ட வினை திரள் மாள முயன்றிடம் அஞ்சல் என்றா கட்டலில் வாஜகத்தான் கலங்கானினை பெற்றனவே. நிறைய இதை பத்தி பார்ப்போம். நம்ம ஆச்சாரியர்கள்லாம் விசேஷ சிந்திக்கிறார், எட்டோ ரெண்டும் தெரியாதவங்க, ஆனா எட்டு அஷ்டாஷ்டம் ரெண்டு ஜெயம் அப்படின்னு இதெல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணிடுச்சு. பெருமாள் கிட்ட போய் ஆச்சரியங்கள் உங்களுடைய பாவங்கள் தான் போகும் என்று காண்பித்து கொடுத்தா ஆச்சாரியம். அவர் கிருஷ்ணனை காட்டி கொடுத்தா கிருஷ்ணன் வந்து மாசுத்தகான்னு சொல்லியிருக்கான். அதனால கவலைப்படலாம் சொன்னதுனாலே அந்த கிருஷ்ணன் திருவடிகளை கரைஞ்சா சரணாகதி பண்ணிட்டு கவலை இல்லாமல் இருந்து இருக்கும். இது வழி இன்னமுது என்றவர் இன்புலன் வேறிடுவார், இது வழியாமல என்று அறிவார் என்று இயேசுகிறையே. இதுவரை எழுதுகிறார் என்று உகப்பால் என் திரை பொறுப்பார், இது ஐயா அறையோரொரு நாள் நாம் இசைந்தனமே. எங்களுக்கு இந்த வழி இருக்கு, இந்த வழி ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்த வழி. இது லோகத்துல சேர்ந்து இந்திரியங்களை எல்லாம் இருக்குது, இந்திரியங்களை போன வழி போயிருந்திருப்பார் பல பேர். ஆனா அதெல்லாம் என்ன, பகவத் கிருபைதான் மோட்சத்தின் முக்கியமான காரணம் அப்படின்னு எங்க ஆச்சாரியர்கள் காமி. மற்ற வழியெல்லாம் வழியே இல்லை, இது வழியா மல, அப்படின்னா ஒன்றும் உபாயமே கிடையாது, இதுதான் முக்கியமான உபாயம் அப்படின்னு எங்கள் தேசியர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர்கள் எங்களுடைய அபராதத்தை பொறுப்பவர்களாக இன்று கொண்டு காண்பித்த வழியை போயிடு, அந்த வழிதான் நாம் சேர்ந்த நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவர்கள் காட்டிய வழியே நல்ல வழியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அதுதான் இந்த கிரகத்திலே காண்பித்த வழி அப்படின்னு சாதித்தார். எல்லை பரிமுகர் தேசிகரால் கிரகாணி அடியோன் உள்ளத்தை வேறு உலகம் யாம் இதற்கென் உள்ளத்துணியினும் கோதல் இடவெனில் கூர்மதி எண்ணத்தனை உகவாது இகழாது என் எதில் மனமே. இந்த கிரந்தத்தை, இந்த இரகசிய திரைசாரம் கிரந்தத்தை கொள்ள துணியினும் இதை ஏற்றுக்கொண்டாலும் அல்லது கோபங்கள் இதையும் இரு தோஷம் இருக்கு அப்படின்னு விட்டாலும் எனக்கு எதுவும் கிடையாது. ஒவ்வொரு நாட்டை ஆச்சரியமா இருக்கு ஏற்றுக்கொண்டால் என் மனம் சந்தோஷப்படுமா அப்படிங்கிறத அறிந்திருக்கும். இது ஒன்றும் சரியில்லை என்ற இதை நிரசனம் என்னால் என் மனம் கஷ்டப்படுமா அப்படின்னா அதுவும் கிடையாது, ரெண்டும் கிடையாது. ஏன் அப்படின்னா என்னுடையதா இருந்தா தானே, என்னுடையதா இருந்தா நான் கஷ்டப்படணும் சந்தோஷப்படணும். வேற யாரோ ஒருத்தருடையது அப்படின்னா எனக்கு ஒண்ணும் கிடையாது. எப்படி கேட்டா வெள்ளை பறிமுகர் தேசிகிறாய் விரகாலடியும் உள்ள தேதி தோறை அன்றைக்கு சப்தகுணத்தினுடைய ஒரு ரூபமாக அவதாரம் பண்ண ஸ்ரீ ஹயக்ரீவன் ஆச்சாரியராக வந்து அடியனுடைய மனசிலே எழுகின விஷயம், அந்த விஷயத்தை தான் நான் ஓலையில் எழுதினேன். அப்ப எனக்கு என்ன, நானே என் மனசினாலே சாதிச்ச அர்த்தமா இருந்தா இப்ப இது தப்புன்னு சொன்னா எனக்கு மனசு கஷ்டமா. இது ரொம்ப நாளைக்கு நீ சாதிச்ச விஷயம் ரொம்ப அபூர்வமா இருக்கே, ஆச்சரியமான புத்தியோடு சாதிச்சிருக்கிறே அப்படின்னா மனசுக்கு சந்தோஷம். ஆனா இது அப்படி இல்லையே, அப்புள்ளார் சொன்னது தானே, அப்புள்ளார் சொன்னதை தானே நான் சொல்றேன். அதனால என் மனசுல ஆச்சாரியர்கள் என்ன எழுதினாரோ அது ஹைகிரீவன் எழுதினேன், அதை நான் அப்படியே சொல்ல மாட்டேன். இதுல ஏதாவது தோஷமும் இருக்கானால எனக்கு கிடையாது, அது அவர்களை சேரும். ரகசிய பிரசாரத்திலே தோஷம் சொல்றதா இருந்தா அது ஏசிகள் மேலே சொல்ற தோஷம் இல்ல, ஐக்கியன் மேலே சொல்ற பகவான் மேலே சொல்ற தோஷம், நம் மடப்பள்ளி ஆச்சான் மேலே சொல்ற தோஷம், பகவத் ராமானுஜன் மேலே சொல்ற தோஷம், அதுதான் போய் முடியும். ஏன்னா அவர்கள் சாதித்த அர்த்தம் தானே இது. அதனால இந்த அர்த்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தேசிகனை தூசிப்பதாக ஆரம்பித்தால் அது ராமானுஜரை தூசிப்பதிலும் எம்பெருமானை தூசிப்பதிலும் தான் போய் முடியும். அதைத்தான் பிருத்திவாதி பயங்கர மன்னர் சாதித்த உறவு வாதிகம் தாம் விதாசாரிய சிஷ்யே ஜனா பக்திஹீனா யதீந்திரா பிரியாஸ்தி யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்ய தேவராக குதோ முக்திமார்த்தாகி தாதிருக் விதானா அப்படின்னு சாதித்தார்.
தேசியன் கிட்ட பக்தியோட இல்லை, தேசியன் கிட்ட தேசம் இருக்கு அப்படின்னா அப்போ அது தேசிகனோட நிற்காது, ராமானுஜருக்கும் அப்பிரியமாக இருக்கும், அவருக்கும் திருவுள்ள முகக்காது. ராமானுஜருக்கு திருவுள்ள முகக்காதுன்னு அதோட இருந்தா போற அது என்ன ஆகும் கேட்டானா, பகவானுக்கும் திருவுள்ள முகக்காது. பகவானுக்கு திருவுள்ள முகந்தாதானே மோட்சத்துக்கு போக முடியும். அது இல்லாமல் எப்படி மோட்சத்துக்கு ஆக என்ன பண்ணாலும் சரி, எந்த சித்தாந்தம் எத்தனை புத்தகம் கரைச்சு கொடுத்து என்ன பண்ணாலும் ஜனா பக்தி ஹீனாக, தேசிக பக்தி என்ன ஒன்று இல்லைன்னா அது நிறைவு பெறாது, அது எம்பெருமானிடம் நமக்கு சேர்க்காது, எம்பெருமானாருக்கும் உகப்பாக இருக்காது அப்படிங்கிறத அந்த பிரிவாதி பயங்கர மன்னன் சாதித்த. ஏன் அப்படி அப்படின்னா அதுக்கு காரணம் இங்கதான் இருக்கு. எம்பெருமான் திருவுள்ளத்தில என்ன விஷயம் இருக்கோ, எம்பெருமானார் தம் வாக்கினாலே என்ன விஷயத்தை அருளி செய்தாரோ அதையெல்லாம் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கக்கூடியவர் சுவாமி ஜெயசி. அது இதுதான் அப்படிங்கறத எடுத்து சொன்னவர் சுவாமி ஜெயசி. அது அந்த வழியை காண்பித்தவர் சுவாமி ஜெயசி. அந்த வழியிலே நடத்தி நம்மையும் வழி நடத்துபவர், தாமும் நடந்து நம்மையும் வழி நடத்துபவர் சுவாமி ஜெயசி. அதனால அந்த தேசியில போய் எடுத்தோம்னா கடைசியில் அங்கதான் போய் முடியும். என்ன ஒரு தூஷணம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, நம்ம வந்து நம்ம சம்பிரதாயத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும். முக்கியமான இப்படிப்பட்ட ஒரு அழகான ஓராண் வெளி சம்பிரதாயம் அப்படின்னு சொல்ற ரீதியில விடாமல் வந்திருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம். யாராவது ஒருத்தராவது தன்னுடைய ஒரு சக்தியை காமிக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு அதிகமா கூட்டி சொல்றாங்கிறத கிடையாது. இங்க அப்புள்ளார் என்ன சொன்னாரோ அதைத்தான் சுவாமி தேசியம் சொன்னார். ஒரு அதிகப்படியா இருந்தது அவர் திருவுள்ளத்தில் இல்லாதது எதையுமே சொல்லல. இங்க அதே மாதிரிதான் அந்த இதுக்கு அர்த்தம்னா ரகசியத்திரயத்துக்கு அர்த்தம் அப்படின்னா திருமணத்துறத்துக்கோ துவயத்துக்கோ கர்மஸ்லோகத்துக்கோ சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் ராமானுஜர் வழியாக வந்த அர்த்தங்கள், திருக்கோட்டியூர் நம்பிகள் சாதித்த அர்த்தங்களே தவிர வேற எந்த வேற எந்த விதமான அதிகப்படியான வார்த்தையும் கலக்கல. சுவாமி தேசியம் நினைச்சிருந்தானா எவ்வளவோ சேர்த்து எழுதியிருக்கான், எத்தனையோ பக்கம் பக்கமாக வியாக்கியானம் பண்ணலாம், என்னென்னவோ பண்ணலாம், ஆனா ஒண்ணும் பண்ணல. பண்ணலாம் அப்படின்னா இவருடைய தர்க்க பாண்டித்யத்தினாலே இவர் என்ன வேணா பண்ணலாம். பண்ணலை அப்படின்னா இவர் பிரமாண சரணராக ஆச்சாரிய போன வழியிலேயே போனோம் அப்படின்னு நினைச்சிருந்தபடினால இவர் எதுவும் பண்ணல. அப்புள்ளார் சாதித்த விறகு அப்படின்னும் நடாபுரம்மாள் அருளி செய்த குறுக்கு அப்படின்னும் எம்பெருமானார் அருளி செய்தார் அப்படின்னும் இப்படி பல இடங்கள்ல ஆச்சாரியர்கள் சீ சுத்திகளை அப்படி அப்படியே சுவாமி தேசியம் சாதித்த அதும்படியாகவே நடந்து அந்த வழியே இதுல காட்டுறபடினால அந்த ஒரு பெருமை அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு இருக்குன்னா நம்மளுடைய சம்பிரதாயத்திற்கு இருக்கு. ஒரு ரசத்துக்காக கூட இதுல அத்தியுக்தி அப்படின்னு அதிகப்படியா ஏதாவது ஒன்று சொல்லி இதை ரசத்துக்காக சொன்னது அப்படின்னு சொல்லும்படியாக இல்லை. ஏன்னா புரிஞ்சு போவர்கள் இப்படி புரிஞ்சு போனது தெரியாது. ரசத்துக்கான வார்த்தையை சொன்னா கூட புரிஞ்சுபவர்கள் சரியா புரிஞ்சுக்கணும் போது தப்பா புரிஞ்சுட்டானா என்ன பண்றது, அந்த ஒரு பொறுப்பு ஆச்சாரியாளுக்கு இருந்த அப்படின்னால இந்த பொறுப்போடு கூட சுவாமி தேசியம் சாதிக்கிற வாசிக்கர்கள் செய்யக்கூடிய அடியார்கள் சரணாகதர்கள் அவர்கள் செய்யக்கூடிய பாபங்கள் கூட எம்பெருமானுக்கு போத்தியமாக இருக்கும் அப்படின்னு சுவாமி தேசியம் சொல்லல. இது ஒரு ரச வார்த்தை. இது பல ஆச்சாரியர்கள் சில பேர் சொல்லியிருக்காங்க வாத்சல்யம் அப்படின்னு எம்பெருமானுக்கு இருக்கிற முடியுமே. வாத்சல்யம் அப்படிங்கிறது என்ன கேட்டா தோஷத்தையும் போக்கியமாக நினைக்கக்கூடிய ஒரு சம்பாவம். சின்ன குழந்தைக்கு நிச்சயம் வரும், சின்ன குழந்தையாக தயிரை கொட்டிட்டு மாவு டப்பாவை கலந்து மாவு தயிரை கொட்டி தயிர் டப்பாவை வச்சு தயிர் எல்லாம் உருட்டி எல்லாம் பண்ணிட்டேன்னா அம்மா அப்பாவா இருக்கிறோம் சந்தோஷம் அதை அனுபவிப்போம். வேகமா இப்பாரு திடீர்னு இருக்குது, திடீர் தயிரை கவுத்து இது உட்காந்துருந்தே பார்த்தா எழுந்து நின்று மேல மாவு டப்பாவை எடுத்து கவுத்து அது எழுந்து நின்றுருக்கு, அது தவிர்ந்து போயிருக்கு. வாத்சல்யம் பண்ண தப்பா இருந்தா கூட தப்பு இவளுக்கு பூஜ்யமா இருக்கு.
அந்த மாதிரி எம்பெருமானுக்கு பக்தர்கள் கிட்ட ஒரு வாத்சல்யம் இருக்கிறதுனால இவா செய்கிற தோஷங்களையும் அவன் வந்து அழகாக அனுபவித்துக் கொண்டிருப்பான் அப்படின்னு ஒரு ரசமான வார்த்தை. ஆனா பொறுப்போடு கூட சுவாமி ஜெயிச்சு என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, அடியார்கள் வந்து தெரியாமல் செய்யக்கூடிய தப்பு இருக்கும், இது வேணா ஒருவேளை எந்திரமான அப்படி அனுபவிப்பானோ, குழந்தை செய்யற தப்புங்கிறது தெரியாம செய்யற தப்பு தானே. ஒரு ஒரு வயசு 1.5 வயசு குழந்தை இல்லாமல் ஒரு 20 வயசு குழந்தை அது தயிர் பாத்திரத்துக்கு கீழே கொத்தி மாவு இருக்கையோ மாவா அது மாதிரி எல்லாம் கொத்தி உடம்பு இருக்க போயிட்டு இருந்தா அதை எந்த அம்மாவும் அப்பாவும் ரசிக்க மாட்டான். அதுவும் குழந்தைதான், அம்மா அப்பாவுக்கு குழந்தைதான் அது, ஆனா அதை ரசிக்க மாட்டான் அவர்கள். ஏன் அப்படின்னா அது தெரிஞ்சு செய்யற தப்பு. ஆனா எம்பெருமானும் பக்தர்கள் தெரிஞ்சே தப்பு செய்தாங்கன்னா எம்பெருமான் வந்து அதை ரசிக்க மாட்டான். தெரியாம செய்யற தப்பு ஒரு கொல்யம், அதை தோஷமாக நினைக்க மாட்டோம். தோஷ அநாதர சேதுக்கு இன்னகம் நேகம், அந்த தோஷத்தை தோஷமாக நினைக்காத அளவு இருக்கக்கூடிய நேகம் அது எந்திரமானுக்கு இருக்கு. அடியார்கள் தெரியாம செய்யற தப்ப பொருந்துக்கும், இப்படி இப்படி இதுதான் இது கரெக்டா. தெரிஞ்சே தப்பு செய்தாலும் அதை பொறுத்துப்பான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தெரிஞ்சே தப்பு செய்த அதுக்கான தண்டனை கொடுக்கலாம் கொடுக்கும், இல்ல அந்த பிராய சீட்டத்தை நம்ம மூட்டிடுவோம், நம்ம சரி பண்ணுவோம். அதனால ரசமான வார்த்தை சொன்னாலும் அதை பொறுப்பாகவும் சாஸ்திர சம்மதமான ஒரு முறையிலும் சுவாமி தேசிகன் சாதித்தாகவும் ஆச்சாரியர்கள் போன வழியிலே, ஏன்னா ஆச்சாரியர்கள் போன வழின்னா என்ன கேட்டா, ஆச்சாரியர்கள்லாம் இந்த மாதிரி தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தம் வாழ்க்கையிலேயே ரொம்ப அவதானத்தோடு நடந்திருக்காங்க. அவங்க எம்பெருமானாராகட்டும் பெரிய நம்பிகளாகட்டும் திருக்குறையத்திரான் துள்ளானாகட்டும் வழி தவறி நடந்தார்கள் பேச்சே கிடையாது, அவருடைய அனுஷ்டானங்களெல்லாம் அழகா பார்த்துருக்காங்க. ஊருக்கு 200 சதமானம் ஆச்சாரத்தை கடைபற்றியிருக்கார்கள், நித்தகர்மான உற்சாகங்களை செய்திருக்கிறார்கள், எந்த விதமான தோஷமும் தம் வாழ்க்கையிலே இல்லாதபடி ரொம்ப பொறுப்போடு கூட ரொம்ப கவனமா நடந்திருக்காங்க. இன்னும் ஆச்சாரியர்கள் அப்படிதான் இருக்கும், எல்லா ஆச்சாரியர்களையும் ஆச்சாரிய பரம்பரையில மொத்த பேரும் அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதிகாரத்தில் செய்யக்கூடிய தப்பு கூட எந்திரமானது போக்கியமா இருக்கும் அப்படின்னா அப்ப எப்படி வேணா இருக்கலாமே, சின்ன குழந்தை பார்த்துட்டா இருக்கு அது பாட்டி எப்படி வேணா போயிட்டு இஷ்டம் போல போயிட்டு இருக்கும் சொல்லி, ஏன்னா அம்மா அப்பா வந்து நம்ம அடிக்க மாட்டான்னு அது பாட்டு போயிடு அந்த மாதிரி போட முடியும். ஆனா அப்படி இல்லாமல் இவர்கள் வந்து பொறுப்போடு நடந்துகளை பார்க்கும்போது நாம் தோஷம் செய்யக்கூடாது, செய்தால் அது எந்திரமானுக்கு திருவுள்ளமாக இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுகிற வாழ்க்கை. அதனால அடையாளுடைய தோஷங்களை எல்லாம் எந்திரமான் மன்னிப்பான் தெரிவிக்கிறது. இன்னொரு அர்த்தம் சொல்ற எந்திரமான் மன்னிப்பான் அப்படின்னா அடையாளுடைய தோஷங்களை எல்லாம் கட்டி எந்திரமான் அத்தனையான சீக்கிரம் கொள்ள மாட்டார், ஏன்னா இவர்களை சரி பண்ணிடுவோம். அந்த தோஷத்துக்கு அபராதம், அந்த தோஷத்துக்கு பிராயசித்தம் பண்ண வச்சு எம்பெருமான் வந்து அவர்களை தன் அடித்து கூட்டுப்பான், அவளை கைவிட மாட்டான். அந்த அர்த்தத்துல இப்படி சொல்லியா இந்த தோஷத்தையும் உகப்பான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இது தோஷம் பண்ணிட்டானா சரி அவன் கொஞ்சம் சரி பண்ணலாம், அவனை பிராயச்சித்தம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து பிராயச்சித்தம் பண்ண வச்சிருவான் அப்படிங்கறது சொன்னதாக. இப்படியாக சுவாமி தேசிய சாதிக்கிறேன் ஒரு உதாரணத்துக்காக சொன்னது. இப்படியாக ஆச்சாரியர்கள் போன வழியிலே அவர்கள் சாதித்த வழியிலே அவர்களுடைய அனுஷ்டானம் நடத்தக்கூடிய வழியிலே சுவாமி தேசிகன் இதை காண்பித்திருக்க முடியாத பூனுள்ள நெஞ்சுகளால் குற்றமெண்ணை வருந்திடும் தேனுள்ள பாதமல திருமாலுக்கு சித்திக்குமே அப்படிங்கிறார். இது யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்காதுங்கிறது கட்டம், எம்பெருமானுக்கு மிகவும் உகப்பா இருக்கும், ஏன்னா மோட்சத்துக்கு வரக்கூடிய உபாயத்தை ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய கிரந்தமான படினாலே எம்பெருமான் திருவுள்ளம் மிகவும் உகக்கும்படியாக இது வந்திருக்கிறது அப்படிங்கறதாக சொல்ற. ரகசியத்ரேசாதோ எம் வெங்கடேசமி பஷ்டிதா சரண்ய தம்பதிவிதாம் சம்பதா சமகிரிஷ்யதாம். சரண்யனான எம்பெருமான் நம்மளுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்வோம், அவனுடைய சுபாவத்தை அறிந்தவர்கள் சரண்ய தம்பதிகளை அறிந்தவர்கள் ஸ்ரீ பராசரர் ஸ்ரீ நம்மாழ்வார் முதலான மகா ஆச்சாரியர்
அவர்களுக்கெல்லாம் சம்மதமான விஷயம். அவர்கள் ஏற்றுக்கொள்ள விஷயம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் இந்த ரகசிய பிரகாரத்தை சொன்ன விஷயம். அதை சுருக்கமாக நாம் இங்கே சொன்னோம் செய்யப்பட்டது. வெங்கடே சரிபஸ்தி தான் சந்திரநாமத்தை சொல்லி நான் பேசுகிறேன். ஆச்சாரியர்கள் திருவிழா உகக்கும்படியாக இந்த நூல் அருளப்பட்டது அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். நிகமனத்திலே இந்த 32 அதிகார விஷயங்களையும் சொல்றாரு. அதை சொல்லலை இத்தனாலாம் நம்ம பார்த்தோம் இருக்கோம். சரணாகதிக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு எப்படி இதுல ஆசை பிறக்கிறதுன்னு ஆரம்பிச்சு அவன் வந்து சரணாகதிக்கான யோகியதைங்கிறது இவனுக்கு இருக்கக்கூடிய ஆசின் சங்கம் முதலான அதை எடுத்து சொல்லி சரணாகதி பண்ற பிரகாரத்தை எடுத்து சொல்லி இதுல வரக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் பரிகாரங்களை எல்லாம் எடுத்து சொல்லி சரசிய திரேசா திரயம் அப்படின்னு இருக்கக்கூடிய 3 மந்திரங்கள் அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் விரிவாக சொல்லி ஆச்சாரிய கத்தியம் சிஷ்ய கத்தியம் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறது. இதெல்லாம் இத்தனையா சொன்ன விஷயம். ஆனா கூட எல்லாம் ஏற்கனவே சொன்னபடினாலும் இங்க திருநாமத்திலே அதை திருப்பி சொல்லல. திருநாமத்துல சொன்ன விஷயம் என்ன கேட்டா கீழ சுவாமி தேசியன் எந்த பாவத்துல இதை காய்ச்சிருக்கார் அப்படிங்கறத மாத்திரம் இந்த திருநாமத்துல திருவிழா மாட்டிருக்கார் அப்படின்னு தெரியுது. சென்றுதான் பார்க்கும்போது கடைசியில சுவாமி தேசியன் சாதித்து சில வார்த்தைகள், சில வாசனங்கள், சில ஸ்லோகங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது தேசியனுடைய திருவிழா நமக்கு நல்லா தெரியுது. எத்தனை கருணையோடு கூட நமக்கு இல்ல அந்த 90 வயசுல ஒரு ஓலையில பிடிச்சு எழுதுறதுங்கிறது எத்தனை கஷ்டமான காரியம் நல்லா யோசிச்சு பார்க்கலாம். 90 வயசுல ஒருத்தரால என்ன காரியம் பண்ண முடியும், எழுத முடியுமா? ஆனா எழுத்து அதுவும் பேப்பர்ல கூட கிடையாது. ஓலையில எழுத்தாணி வச்சுட்டு ஓலையில இருக்க ஓலையில் இத்தனம் அப்படிங்கிற நான் ஓலையில இருக்கேன் அப்படின்னு இன்னொருத்தர் கொண்டு எழுதி சொல்ல தான் யோசிக்கனே தானே தன் கையால எழுதுங்க. ஐக்கிரீவர் என்ன தன் மனசுல எழுதினாரோ அதை நான் ஓலையில எழுதினேன் அப்படின்னு உங்க பரம கருணையோடு கூட இது ஒரு ஓலை வேணும், இது ஓலைக்கு பின்னாடி இருக்கணும், இது இந்துருவான் திருவுள்ள முகக்கக்கூடியதான ஒரு கைங்கரியம், சுவாமி தேசியின் அவதாரத்தினுடைய பரம பிரயோஜனமான ஒரு விஷயம் இது. இதானவனே சுவாமி தேசியம் கூட்டுக்கிட்டேன் இந்த ரங்கநாதன் இது ஒரு 2 கிரந்தம் பாக்கி அதை பத்தி அடுத்த கிரந்தம் வரப்போகுது. இந்த ரகசிய பிரேசாரத்துக்கு பின்னிணைப்பாக இருந்த கிரந்தம் சுவாமி தேசியம் பண்ற ரகசியதான் கடைசி கிரந்தம். இதுக்கப்புறம் பண்றதெல்லாம் இந்த ரகசிய பிரேசாரத்தோடு சார்ந்தது. அதை தவிர வேற கிரந்தம் எதுவும் பண்ணல. புரிஞ்சு போச்சு வாழ்க்கையில முக்கியமான காரியம் எதுவும் அது சொல்லியாச்சு. இப்படி சீவாஷியம் அழுத்த வியாக்கியானங்கள் இன்னும் எத்தனையோ கிரந்தங்கள் இன்னும் ஆயிடுச்சு. ரகசிய பிரேசாரம்தான் முடியும். இதை காட்டு உயர்ந்த கிரந்தம் கிடையாது. இதுக்காகவே தான் சுவாமி தேசியன் அவதாரம் பிரதானமா அந்த பலன் இப்ப ஆயிடுச்சு அப்படிங்கறத காமிக்கலாம். அது சுவாமி தேசியனுடைய கடைசி வரிகள். இந்த சம்பிரதாயத்தினுடைய பெருமையையும் அதை வந்து சுவாமி தேசியன் ஆச்சாரிய சந்திரத்தினாலே நமக்கு கொடுக்கக்கூடிய கருணையும் எங்கேயும் எடுத்து சொல்றதாக அழகாக அமைந்திருக்குங்கிறத காமிப்பதற்காக இந்த ஒரு திருநாள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.